ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி. வாட் இஸ் இந்தியன் பாலிட்டி? இந்திய என்ன சொல்றது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு அது எப்படி சொல்றதுன்னா அது பல்வேறு நாடுகளில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். நம்ம அந்த ஃபார்மிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனு, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, இதெல்லாம் ஒரு பார்ட். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் இந்தியன் பாலிட்டியில் பார்க்க போறோம்னா பார்லிமெண்ட், பார்லிமெண்ட் சிஸ்டம் ஆஃப் தி கவர்மெண்ட். பாராளுமன்றம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாராளுமன்றம் அப்படின்றது எந்த நாட்டிலேருந்து அந்த பாராளுமன்றம்ன்ற கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தோம்னா பிரிட்டிஷ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே, பிரிட்டிஷ்லேருந்து அந்த பாராளுமன்றம்ன்ற கான்செப்ட் கொண்டு வந்தோம். இந்த பாராளுமன்றத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபா. ஓகே, லோக்சபா ராஜ்யசபா மட்டும்தான் இருக்கா? இல்லை, இந்த லோக்சபா ராஜ்யசபா மாதிரி பிரசிடென்ட்டுன்றவர் யார் அப்படின்னா இந்த பாராளுமன்றத்தில் ஒரு இன்டெகரல் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன இன்டெகரல் பார்ட்னா அவர் ஒரு தனி அங்கமாக சொல்லப்படுகிறது. ஓகே, ஸோ இப்போ பிரசிடென்ட்டு, அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுன்ற அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே தான் வருவார். லோக்சபா ராஜ்யசபா, ஃபர்ஸ்ட் வி கேன் கோ அபவுட் லோக்சபா. லோக்சபானா என்ன? ஓகே, லோக்சபா, இந்த லோக்சபான்ற வார்த்தை ஒரு ஹிந்தி வார்த்தை. லோக்சபான்ற வார்த்தை ஒரு ஹிந்தி வார்த்தை, சரிங்களா? ஓகே, லோக்சபா, லோக்சபாவில் டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 552 இருக்கணும், சரிங்களா? அந்த 552 530 வந்து யார் அப்படின்னா ஃப்ரம் தி ஸ்டேட்ஸு. அதுக்கப்புறம் மீத உள்ள அந்த 552 மீத உள்ளதில் வந்து மீத உள்ளதில் யார் வருவா அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸும் ரெண்டு பேர் யார் நியமனம் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் வந்து நியமனம் பண்ணி கொண்டு வருவார். ஆனால் அட் ப்ரெசண்ட்டாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 545 தான் இருக்காங்க. 545 தான் ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த்து லோக்சபா. ஓகே, இந்த லோக்சபாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பீக்கர், அதாவது சபாநாயகர் இருப்பார், டெப்டி ஸ்பீக்கர் இருப்பார், அதுக்கப்புறம் அதில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா மக்களால் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. லோக்சபாவில் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா மக்களால் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க தான் யாருன்னா அந்த எம்பி. ஓகே, இந்த எம்பியில் இருந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் வர்றாரு, டெப்டி ஸ்பீக்கர் எல்லாருமே வர்றாங்க. இந்த லோக்சபாவில் உள்ள இந்த எம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டி, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா எந்த கட்சிக்கு அறுது பெரும்பான்மை இருக்கோ, எந்த கட்சிக்கு வந்து பெரும்பான்மை இருக்கோ அந்த பெரும்பான்மையோட தலைவரை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டராக கொண்டு வர்றாங்க. இது எல்லாமே எங்கேருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுனா ஃப்ரம் தி லோக்சபா. ரொம்ப முக்கியமான ஒன்று, சரிங்களா? ஸோ அப்போ இந்த லோக்சபாக்குள்ளே யார் இருக்காங்க அப்படின்னா ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்பிஸ் எல்லாமே இருக்காங்க. ஓகே, இந்த எம்பிஸை பற்றி பார்க்கும்போது நம்ம ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த லோக்சபாவோட மேஜரான டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவில் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே டிசைட் பண்ணுறது யாருன்னா இந்த பார்லிமெண்ட் தான். ஓகே, அந்த என்ன சார் முக்கியமான விஷயங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து சேலரி. யார் யாரோட சேலரிலாம் இங்கே டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரசிடென்ட், எம்பிஸோட சேலரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள், முக்கியமான ஆட்களோட அதாவது அரசியல் அங்கத்தை வகிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே, அரசியலமைப்பில் சொல்லக்கூடிய பதவிகள் எல்லாத்துக்குமே சம்பளங்கள் எங்கே தான் உறுதி செய்யப்படுகிறதுனா இந்த லோக்சபாவில் தான் உறுதி செய்யப்படுகிறது. இந்த சம்பளம்லாம் எங்கேருந்து கொடுப்பாங்கன்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது சம்பளம் கொடுப்பாங்க. ஓகே, இந்த லோக்சபாவில் வேறு என்னெல்லாம் கொண்டு வரனா என்னென்ன தீர்மானங்கள்லாம் கொண்டு வரணும்னா நம்பிக்கை தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான எம்எஃப்சின்னு சொல்லக்கூடிய மணி, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பண மசோதா, நிதி மசோதா, இது ரெண்டுமே நம்ம என்ன சொல்கிறோம்னா மணி பில்லும் ஃபினான்ஸ் பில்லும் எங்கே தான் கொண்டு வர முடியும்னா லோக்சபாவில் தான் கொண்டு வர முடியும். ஓகே, இந்த லோக்சபாவில் பார்க்கும்போது இந்த லோக்சபாவில் என்ன முக்கியமான ஒரு ஆளாக யாரை சொல்லப்படுறாரு அப்படின்னா யாருனா நம்மளோட ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர், இந்த ஸ்பீக்கருக்குன்னு சொல்லிட்டு சனி பவர்ஸ் இருக்குது. இப்போ கூட நம்ம சமீப காலங்களில் நம்ம நிறைய வந்து நம்ம பார்க்குறோம் அந்த ஸ்பீக்கர்ஸோட அதிகாரங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பீக்கர்ஸோட அதிகாரங்களில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் ஒரு மசோதாவானது பண மசோதாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுக்கக்கூடியதுக்கு கொண்டு வர்றாங்க. ஒன்று, இது ஒரு முக்கியமான ஒரு பவர். ரெண்டாவது, கூட்டத்தை ஒத்தி வைக்கிறதுக்குண்டான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஸ்பீக்கர்கிட்ட இருக்குது. ஆனால் கூட்டத்துக்கு அழைப்பு விடக்கூடியது, சம்மன் கொடுக்கக்கூடியதுக்கு உண்டான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பிரசிடென்ட் இருக்குது. இது நம்ம குழப்பிக்கிறக்கூடாது. ஒத்தி வைக்கும் தீர்மானம் தான் யாருனால பண்ண முடியுமா? ஸ்பீக்கர்னால பண்ண முடியும். ஓகே, வேற என்ன ஸ்பீக்கர் இருக்குன்னா கூட்டுக்கூட்டம். இப்போ நம்ம ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க, அது நிறைவேற்ற முடியல அப்படின்னா அது நிறைவேற்றி ராஜ்யசபா கொண்டு போகிறாங்க. ராஜ்யசபாவில் தீர்மானம் நிறைவேற்ற இல்லை அப்படின்னா கூட்டுக்கூட்டம் கூட்டுவாங்க. Article 108 சொல்லுவாங்க. இந்த கூட்டுக்கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்குவாங்க அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங். ரொம்ப முக்கியமானது, இது அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சன். ஜாயின்ட் சிட்டிங்க்கு யார் தலைமை தாங்குவாங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவார். ஓகே, இந்த ஸ்பீக்கர், அடுத்து ஸ்பீக்கரை பற்றி பார்க்கும்போது இந்த ஸ்பீக்கர் தன்னோட ரெசிக்னேஷனை யார்கிட்ட கொடுப்பார் அப்படின்னா டெப்டி ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாரு.
கவனிச்சுக்கிறோம், பிரசிடென்ட்டை கொடுக்க மாட்டாரு, நம்ம எல்லாம் பார்ப்போம் ரெசிக்னேஷன் வந்து பிரசிடண்ட் தான் கொடுப்பாருன்னப்போ இல்லை, இவர் ரெசிக்னேஷன் யார்கிட்ட தான் கொடுப்பாரு, டெப்டி ஸ்பீக்கர்கிட்ட தான் கொடுப்பாரு. இது மட்டும் இல்ல, ஓகே இந்த ஸ்பீக்கரை பற்றி நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். வேற என்னன்னா, இந்த ஸ்பீக்கருக்கு வந்து என்னன்னா ஓட்டு போடும் அதிகாரம் உண்டு. அவர் போடக்கூடிய ஓட்டுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா நிர்ணயிக்கும் ஓட்டு, காஸ்டிங் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ ஓட்டு போடுவாருன்னு அப்படின்னா ரெண்டு பக்கம் டையாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் தான் அவர் அந்த ஓட்டை போடுவார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபாவோடது, இதெல்லாம் இந்த லோக்சபாவோட டியூட்டிஸ். இது மட்டும் இல்லாமல் சட்டங்கள் இயற்றக்கூடிய அதுவும் எல்லாம் எங்கே நடக்கும்னா லோக்சபாவில் தான் நடக்கும். இந்த லோக்சபாவில் போடக்கூடிய சட்டம் இது என்ன ஆகும்னா, இது இங்கே வந்து மசோதாவாக இருக்கும், இந்த மசோதா வந்து ராஜ்யசபா போய் அது ஒப்புதல் ஆனால் தான் அது வந்து என்ன பண்ணப்படுதுன்னா சட்டமாக மாற்றப்படுது. ஸோ அப்போ பிரசிடெண்ட் வந்து சம்மன் அனுப்புவார், லோக்சபா வந்து கூட்டம் கூடும், வருஷத்துக்கு அதாவது 6 மாதத்துக்கு 1 முறையாவது கூடணும், வருஷத்துக்கு 2 முறையாவது கூடணும். இந்தியாவில் 3 முறை வந்து லோக்சபா வந்து வருடத்துக்கு கூடணும்னு சொல்லப்படுது. அது ஃபினான்ஸ் பட்ஜெட் கூட்டத்தொடர், ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் பருவகால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர்னு சொல்லிட்டு 3 கூட்டத்தொடராக வந்து கூட்டப்படுது. இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பவர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எம்பிஸுக்கு வந்து 90 டேஸ்க்கு அவங்க சொல்லாமல் ஆப்சென்ட் ஆகக்கூடாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் கூட்டுறப்ப நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான பல்வேறு பவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம லோக்சபாவில் சொல்லக்கூடியது, ரைட். ஓகே இப்போ இதெல்லாம் அந்த லோக்சபாவில் வந்து இதுக்குண்டான ஆர்டிகிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராஜ்யசபா, ராஜ்யசபா பற்றி பார்க்கும்போது ராஜ்யசபாவில் வந்து நம்ம மெயினாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ராஜ்யசபா இது என்னென்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். இது தமிழில் வந்து மேலவைன்னு சொல்லுவாங்க. என்ன சார் இது மேலவை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து சுதந்திரம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ராஜ்யங்கள், அதாவது யார் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருப்பாங்கன்னா ஒரு ஒரு ராஜாங்கங்களும் தனித்தனி சுதேச அரசுகள் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருப்பாங்க. அவங்க வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் அனுப்பியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் ராஜ்யசபா உருவாச்சு. பிற்காலத்தில் அதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த ராஜாங்கள் தேர்ந்தெடுத்தனால நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்ல எம்எல்ஏ எம்பிஸ் இவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா ராஜ்யசபாவில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆகிறாங்க, அவங்க வந்து எம்பின்னு சொல்லுவாங்க. ஸோ லோக்சபாவை பொறுத்தளவுக்கு எலெக்டட் மெம்பர்ஸ் இங்கே வந்து யாருன்னா, அதாவது என்ன சொல்கிறதுன்னா இங்கேயும் எலெக்டட் தான், பட் என்னென்னா யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா எம்பிசி எம்எல்ஏ இவங்க எம்பிசி இவங்க எம்எல்ஏ இவங்களோட எம்எல்ஏ இவங்களோட ஓட்டின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராஜ்யசபாவோட எம்பியெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே இதுக்கடுத்து நம்ம எம்பிஎஸை பற்றி பார்க்கும்போது, ராஜ்யசபா பற்றி பார்க்கும்போது ராஜ்யசபாவோட முக்கியமான டியூட்டியாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மாநில பட்டியல்களில் ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும்னா ராஜ்யசபாவில் தான் கொண்டு வர முடியும். இன்னொன்று அகில இந்திய பணிகள், அகில இந்திய பணிகள் கொண்டு வந்தாலும் எதில் தான் கொண்டு வர முடியும்னா ராஜ்யசபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஓகே இது ரெண்டும் ராஜ்யசபாவோட முக்கியமான டியூட்டி. இது மட்டும் அல்லாமல் ராஜ்யசபாவை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒரு தீர்மானமானது லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டு அதாவது ஒரு மசோதாவில் நிறைவேற்றப்பட்டு ராஜ்யசபாவுக்கு வந்துருச்சுன்னா ராஜ்யசபாவில் வந்து என்ன பண்ணலன்னா அதில் வந்து என்னென்னா ஒப்புதல் அளிக்கலாம், இல்லை ஒப்புதல் அனுப்ப வழங்காமல் இருக்கலாம், ஆனால் லோக்சபா உங்களோட ஒப்புதல் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ண முடியாது. ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தானா கான்ஸ்டியூஷனல் பில்லுக்கு மட்டும்தான், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சட்ட மசோதாவுக்கு மட்டும்தான் ராஜ்யசபாவோட ஒப்புதல் கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே இந்த லோக்சபாவை பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, லோக்சபாவை பொறுத்தளவுக்கு யாருன்னு பார்த்தோம்னா லோக்சபாவுக்கு யார் தலைவராக இருப்பாங்கன்னு பார்த்தோம், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்பீக்கர் தான். இந்த ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்கிறோம் யார் தான், உள்ளே இருக்க எம்பி தான். ஆனால் ராஜ்யசபாவை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது, இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே யார் வந்து ஸ்பீக்கராக இருப்பாங்க அப்படின்னா, யார் தலைவராக இருப்பாங்க ராஜ்யசபா தலைவராக இருப்பாங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய யார்னா வைஸ் பிரசிடென்ட் தான் என்னவா இருப்பாருன்னா ராஜ்யசபாவில் வந்து தலைவராக இருப்பார். அப்போ வைஸ் பிரசிடென்ட்ன்றவர் வந்து ராஜ்யசபாவோட உறுப்பினரா, உறுப்பினர் அல்ல இவர், அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ராஜ்யசபாக்குள்ள ஓட்டளிக்கும் அதிகாரம் இவருக்கு கிடையாது, ஆனால் டெப்டி ஸ்பீக்கர் யார் தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னா இவங்க ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ ப்ரெசண்ட்டாக யார் ராஜ்யசபாவோட வந்து அப்போ தலைவர் யார் அப்படின்னு நினைக்கிறீங்க, யார், வெங்கையா நாயுடு அவர்கள் தான் என்னென்னா ராஜ்யசபாவோட தலைவர். அவர் யார், இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட்டு, அதை தான் என்ன சொன்னால் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். அவரோட பார்க்கக்கூடிய பணி வந்து ராஜ்யசபாவோட தலைவராக இருக்கார், அதான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் சொல்லப்படுது. ஸோ இதுதான் அப்போது இந்த ராஜ்யசபாவை பொறுத்தளவுக்கு ஒரு சில லிமிட்டெட் பவர்ஸ்க்குள்ளே தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ராஜ்யசபாவை வச்சுருக்காங்க. ஓகே ஸோ அப்போ இதில் என்னென்னா இந்த எமர்ஜென்சி இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமும் எதுலேயே கொண்டு வர முடியாதுன்னா ராஜ்யசபாவில் கொண்டு வர முடியாது. இதில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே யார் அப்படின்னா எலெக்டட் மெம்பர்ஸ் தான், எம்பிஸ் எல்லாமே. இதில் வேறு என்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா நாமினேட் பண்ணுவார் ஒரு, அதாவது கலை அறிவியல் இயக்கம், கலை அறிவியல் இந்த மாதிரி சமூக சேவை இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களை வந்து என்ன பண்ணுவார், 12 நாமினேட் அதாவது 12 மெம்பர்ஸை வந்து எம்பியா வந்து கொடுக்கலாம். நம்ம சச்சின் டெண்டுல்கர் இவங்களாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த வழியாக தான் என்ன பண்ணாங்கன்னா எம்பியா வந்து எதில் வந்தாங்கன்னா ராஜ்யசபா எம்பியாக தான் இருந்தாங்க. ஓகே லோக்சபாவுக்கு ராஜ்யசபாவுக்கு உள்ள சின்ன சின்ன டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம்.
லோக்சபா வந்து என்ன பண்ணலான்னா ப்ரெசன்ட் வந்து அதை நினச்சா கலைக்கலாம். ஆனால் ராஜ்யசபாவை என்ன பண்ண முடியும், ப்ரெசண்ட்டால் கலைக்க முடியாது. லோக்சபா வந்து கலைக்கக்கூடிய அமைப்பு, ராஜ்யசபா வந்து நிரந்தரமான அமைப்பு. அப்போ ராஜ்யசபா எம்பிஸ்க்கு வந்து எவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படின்னா 6 வருஷம் டெனர் இருக்கும். அந்த 6 வருஷம் இப்போ எப்படின்னா ஒரு 2 வருஷங்கள் வருது 1/3 1/3 1/3 மூணு மடங்கு, 3 பங்கு 1/3 3/3 1/3 என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் லோக்சபாவை பொறுத்தளவுக்கு 5 வருஷத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக இன்னொரு அவை தான் உருவாக்கும். ஓகே, இதுதான் ராஜ்யசபாவுக்கு லோக்சபாவுக்கு உள்ள வித்தியாசம். இன்னொன்று, லோக்சபாவில் என்ன பண்ண முடியும்னா நம்ம என்ன பண்ணோம், நேஷனல் எமர்ஜென்சி 352 356 சொல்லக்கூடிய எமர்ஜென்சிஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும்னா இங்கே பிரகடனப்படுத்த முடியும். ஆனால் ராஜ்யசபாவில் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்த முடியாது. இங்கே மணி பில், ஃபினான்ஸ் பில்லில் கொண்டு வர முடியும் எங்கள் லோக்சபாவில். ஆனால் ராஜ்யசபாவில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மணி பில், ஃபினான்ஸ் பில்லில் கொண்டு வர முடியாது. ஆனால் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் இந்த மாதிரி பில்ஸை வந்து கொண்டு வரலாம். ஓகே, இது ரெண்டு முருகு. இன்னொன்று, ஜாயின்ட் சிட்டிங்கை பொறுத்தளவுக்கு யார் தான் தலைவராக இருப்பான்னா இங்கே உள்ள லோக்சபாவில் ஒரு ஸ்பீக்கர் தான் தலைவராக இருப்பார். இங்கே ஜாயின்ட் சிட்டிங்கை பொறுத்தளவுக்கு இவங்க எல்லாமே உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க. அந்த ஜாயின்ட் சிட்டிங்கில் யார் கலந்துக்க முடியாது அப்படின்னா இந்த ராஜ்யசபாவோட ஸ்பீக்கர் வைஸ் பிரசிடென்டானவர்கள் கலந்து கொள்ள முடியாது. அதாவது மீன்ஸ் ஓட்டு போட முடியாது. ஜாயின்ட் சிட்டிங்கில் யார் தான் இருக்க முடியும் அப்படின்னா எம்பிஸ் தான் இருந்திருக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். ஆனால் அதே ஜாயின்ட் சிட்டிங்கில் ஸ்பீக்கர் நினச்சா ஓட்டு போட முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, இது லோக்சபா ராஜ்யசபா. ஓகே, இன்னொன்று என்னென்னா ஆல் இண்டியா சர்வீசஸ் வந்து எங்கே தான் உருவாக்க முடியும்னு ராஜ்யசபாவில் தான் உருவாக்க முடியும். ஸோ இந்த நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பணிகள் உருவாக்கணும்னா இந்த மாதிரி அகில இந்திய பணிகள் என்ன பண்ண முடியும்னா ராஜ்யசபாவில் தான் உருவாக்க முடியும். ஸோ அப்போ இவங்க ராஜ்யசபாவோட உறுப்பினர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 6 வருஷம் வந்து டெனர், அதாவது அவங்களோட பதவிக்காலம் 6 வருஷம். இதே லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். ரெண்டு டிஃப்ரென்ஸ் படித்தாலே நம்ம அந்த பார்லிமெண்ட்டை பற்றி படித்த மாதிரி ஆயிரும். ஸோ இவங்களுக்கு 6 வருஷம், இவங்களுக்கு எத்தனை வருஷம், 5 வருஷம். ஓகே, இவங்க 1/3 1/3 காலியாகவங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை காலியாகவங்க. ஓகே, இவங்களோட ரெசிக்னேஷனை வந்து இவங்க வந்து ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாங்க. இவங்க வந்து அங்கே உள்ள தலைவர் டெப்டி ஸ்பீக்கரோ இல்லை ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கலாம், பிரசிடண்ட்டை கொடுப்பாங்க எம்பிஸ். இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், லோக்சபா எம்பி ஆகிறதுக்கு வயது வரம்பு எத்தனைனா 25 வயசில் வந்து அவங்க லோக்சபா எம்பிக்கு போட்டி போடலாம். ஆனால் ராஜ்யசபா எம்பி ஆகணும்னா அவங்க 35 வயசில் தான் என்ன பண்ண முடியும், போட்டி போட முடியும். இதெல்லாம் வந்து பரீட்சையில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது, ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கு 35 வயசு வந்து கொண்டு வர்றாங்க. ஓகே, இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது லோக்சபா ராஜ்யசபாவில் உள்ள விஷயங்கள் இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம அதிகமாக கேள்வி கேட்கக்கூடிய இன்னொன்று என்னென்னா பிரசிடென்ட்டுக்கும் ஸ்பீக்கருக்கு டிஃபரன்ஸில் வந்து நமக்கு நிறைய கேள்விகள் வரும். ஸோ பிரசிடென்ட் ஸ்பீக்கர் இவங்களை பற்றி நம்ம பார்ப்போம். ஹூ இஸ் பிரசிடென்ட்? பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மறைமுக தேர்தல்னா எம்பி எம்எல்ஏ இவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு தான் பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸ்பீக்கரானவர் மெம்